நடிகரும் பிரபல இயக்குநருமான மனோபாலா புதன்கிழமை அன்று காலமானார். இவருடைய இறப்புக்கு பலரும் இரங்கல் தெரிவித்தனர். முதல்வர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் அண்ணாமலை என அரசியல் கட்சித் தலைவர்கள் மட்டுமல்லாமல் ரஜினி, கமல், சத்யராஜ், விஜய், ஆர்யா உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அவருக்கு இரங்கல் தெரிவித்த இசைஞானி இளையராஜா, என்னை பார்ப்பதற்காக கூடம்பாக்கம் மேம்பாலத்தில் காத்து கிடந்த இயக்குநர்களுள் மனோபாலாவும் ஒருவர் என்று கூறியிருந்தார். இதனை மிகவும் தலைகன பேச்சாக மனோபால ரசிகர்கள் பார்க்கின்றனர். இளையராஜா ரசிகர்கள் அல்லாத பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து விமர்சித்து வருகின்றனர். நண்பர் நடிகர் டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். மனோபாலா ஆரம்பத்தில் பத்திரிகையாளராகவும் பின்னர் டைரக்டர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்து பின்னால் தானே சொந்தமாக டைரக்ட் செய்ய ஆரம்பித்த நேரத்திலிருந்து எல்லா காலங்களிலும் என்னை சந்தித்து வந்தவராவர். என்னை பார்ப்பதற்காக என்னுடைய நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எத்தனை மணிக்கு இது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். அப்படியே இருந்தாலும் பின்னால் நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் வந்து அப்போதைக்கப்போது நடந்த விஷயங்களெல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.